இந்தியாவில் மனிதனின் சராசரி வாழ்நாள் காலம் 69 முதல் 70 வரை இருக்கிறது. இதில் ஓரளவு ஆக்டிவ் ஆன காலம் என்று 60 ஆண்டுகளை வைத்துக் கொள்ளலாம். இதில் ஒருவர் 30 வயதை எட்டினால் கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கையை கடக்கிறார். 30 வயதை தாண்டும் போது ஒரு புதிய மல்கல்லை எட்டுகிறார் என்றே கொள்ள வேண்டும். சிலர் 30 வயதில் நல்ல நிலைமையை அடைந்திருக்கலாம். சிலருக்கு இந்த வயதில்தான் வளர்ச்சி ஆரம்பித்திருக்கலாம். சிலர் 30 வயதில் எந்த வளர்ச்சியையும் எட்டாமல் கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோருக்கு கல்லூரி படிப்பு எல்லாம் முடிந்து வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கும் நேரம் என்று கூறலாம். பெண்கள் பெரும்பாலானோருக்கு இந்நேரம் திருமணம் ஆகியிருக்கும். மற்றொரு பொது வாழ்க்கையை அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டு இருப்பார்கள். அதுவே பெரும்பாலான ஆண்களுக்கு கமிட்மெண்ட் என்ற ஒற்றை விஷயத்தினால் குடும்பத்தின் சுமை தன்மேல் வந்துவிடும் நேரம் 30 வயது. இந்த வயதில் உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். உடலையும் மனதையும் சரியாக வைத்திருந்தால் மட்டுமே வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கவும் முடியும். அந்த வகையில் 30 வயதை எட்டியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். 20 வயதிற்குள் பட்ட பல ஆண்கள் தங்களை பொறுப்புகளில் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. தனிப்பட்ட பொறுப்புகளை சுமக்க இன்னும் காலம் இருக்கிறது என்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கிறார்கள். ஆனால் 30 வயதில் தானாகவே உங்களது பொறுப்புகள் உங்களிடம் வந்துவிடும். அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய அவசியமும் அவசரமும் உங்களுக்கு வந்துவிடும். 30 வயதில் உங்களுக்கான பொறுப்புகள், செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருப்பதால் நேர மேலாண்மையை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் போனில் அல்லது நேரில் அரட்டை அடிப்பது என்று இல்லாமல் நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பதை மாதத்திற்கு ஒருமுறை என வைத்துக் கொள்ளுங்கள். அவசியமான நேரங்களில் நண்பர்களுடன் சாட்டிங் செய்வதற்கு பதிலாக செல்போனில் அழைத்து பேசுங்கள். செல்போனில் அழைத்து பேசினால் அரை மணி நேரம் சாட்டிங் செய்வதற்கு பதிலாக அதிகபட்சம் 2 நிமிடத்தில் முடித்துவிடலாம். இது உங்களை முதிர்ந்த பொறுப்பான நபராக காட்டும். நேரமும் மிச்சமாகும். நேரத்தை உபயோகமாக செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வேலைப்பழு காரணமாக காலை உணவை தவிர்ப்பது மிகவும் ஆரோக்கியமற்றது. காலை உணவை தவிர்த்தால் வளர்ச்சிதை மாற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் குறைக்கும். எடை அதிகரிப்பு மற்றும் அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட வழிவகுக்கும். தேவையில்லாத சண்டை வேண்டாம். சிறு சிறு விஷயங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல்களை நாகரிகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம். ஒரு முதிர்ச்சியான நபராக நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலானோர் பீர் குடிப்பதை ஒரு ட்ரெண்டிங்காக பின்பற்றுகின்றனர். 30 வயதுக்கு பிறகு உடல் வளர்ச்சிதை மாற்றங்கள் நிகழ்வதால் கண்டிப்பாக மதுப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதற்கும் இது பொருந்தும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை குறைக்கவும். 30 வயதில் கொழுப்பு நிறைந்த உணவுகளை குறைத்துவிட வேண்டும். கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துவிடுவது கூட நல்லதுதான். பதிலாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்கள். மேலும் ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். துரித உணவுகள் எடுத்துக்கொள்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். பைக் அல்லது காரில் அதிக சத்தம் எழுப்பிக் கொண்டு ஓட்டுவது, வளைந்து வளைந்து ஓட்டுவது, சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வது என இருந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் விட்டுவிடுங்கள். குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், வேகமாக ஓட்டுதல், இந்த இரண்டையும் தவிர்த்துவிட வேண்டும். குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது குறுஞ்செய்தி அனுப்புதல், போனில் பேசுதல் வேண்டாம். 30 வயதில் இது போன்ற பொறுப்பற்ற நடத்தைகள் இருந்தால் மிகவும் அபத்தமானது. இது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது மட்டுமின்றி உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குழந்தைகளுக்கு மற்றும் மற்றவர்களுக்கு இடையூறாக அமையும். சமூகத்தில் உங்களை பொறுப்பற்ற நபராக காட்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்து விஷயங்களிலும் உங்களை முதிர்ச்சியான நபராக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.